ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடையில நம்ம பார்க்க போகிற டாபிக் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இயக்கிய டாப் 25 மெகா ஹிட் திரைப்படங்கள் திரைப்பட வரிசை பட்டியல் தான். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் எப்படி 70s 80s பெரிய பாப்புலர் இயக்குனர் நம்ம பாலச்சந்தர் அவர்களோ, அதே போல தான் எஸ்பி முத்துராமன் அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர். ஸோ இவர் வந்து ஒரு பிரம்மாண்ட மெகா ஹிட் திரைப்படங்கள்லாம் வந்து அந்த டைம்லேயே வந்து கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி ரஜினி அவர்களுக்கு ஒரு ஃபேவரட் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். அதிக திரைப்படங்கள் வந்து ரஜினியை வைத்து இவர் தான் இயக்கியிருக்காரு. அதே போல் கமலை வைத்து பல ஹிட் படங்கள்லாம் இயக்கியிருக்காரு. மொத்தமாக இவர் 72 திரைப்படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. நான் அதில் ஒரு டாப் 25 திரைப்படங்கள் வந்து திரைப்பட வரிசையில் நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படி இல்லாட்டி சில பல முரண்பாடான கருத்துக்கள் கூட வரலாம். இந்த திரைப்படத்தை வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்கலாம், அந்த திரைப்படத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை சில படங்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் 72 திரைப்படங்களில் பல திரைப்படங்கள் வந்து மெகா ஹிட், சூப்பர் ஹிட் ஹிட்லாம் ஆகியிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்ட சர்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் நம்மளோட வீடியோவுக்கு வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம டாப் 25 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா, மொத்தமாக ஒரு 6-7 திரைப்படங்கள் நான் எடுத்திருக்கேன். இதில் எது பெஸ்ட் அப்படி நீங்கள் சொல்லுங்கள். 1973 காசி யாத்திரை அப்படின்னு ஒரு திரைப்படம் இது சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது. அதேமாதிரி 1975 யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அப்படின்னு ஒரு திரைப்படம் ஜெய்சங்கர் நடித்த திரைப்படம், இது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அதேமாரி 1976 மேகம் 30 வருஷம் அப்படின்னு ஒரு திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது. அதே 1976 துணிவே துணை அப்படின்னு ஒரு திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது. அதே போல் நம்ம 1984 ரஜினிகாந்த் நடித்த நான் மகனாலையும் ஒரு சூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது. அதே போல் தான் சத்யராஜ் நடித்த உலகம் பிறந்தது எனக்காக இரட்டை இடத்து நடிச்சப்பார், இந்த திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட். இதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள், அதை 25வது பிளேஸில் வச்சிடலாம். அடுத்தபடி நம்ம டாப் 24 பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா, ஸோ அதுதான் வந்து நம்ம கமல் நடித்த எனக்குள் ஒருவன். 1984 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் இரட்டை இடத்துல வந்து கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பார். ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கமலஹாசன் ஒருவர் இருப்பாங்க, சூப்பராக இருப்பார். ஸோ இந்த கராத்தா கும்ஃபு மாஸ்டர்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் ஒரு வில்லனாக வந்து நடிச்சிருப்பார். சொத்துக்காக தங்கச்சி பூஷன் கூட பார்க்காம ஸோ மேலே ஓடுற ஹெலிகாப்டர்லேருந்து கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளி விட்டுருவார் நம்ம சத்யராஜ் அவர்கள் கமலஹாசன் அவர்களை. ஸோ அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. எனக்குள்ள ஒருவன் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அந்த படம் வந்து பார்க்கறதுக்கு. அடுத்தபடி நம்ம டாப் 23 பார்க்க போகிற திரைப்படம், 1977 ரிலீஸ் ஆன ஆடு புலி ஆட்டம். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் மற்றும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து நடிச்சிருப்பாங்க இணைந்து. இந்த திரைப்படம் வந்து பாசிட்டிவ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. ஆடு புலி ஆட்டம் அதனால டாப் 23 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தபடி டாப் 22 பார்க்க போகிற திரைப்படம், ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது. இந்த திரைப்படம் வந்து 1976 வந்து ரிலீஸ் ஆச்சு. கமலஹாசன் மற்றும் சுஜாதா அவர்கள் ஹீரோ ஹீரோயினாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில். இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சு. ஃபிலிம் ஃபேர் அவார்ட் பெஸ்ட் ஆக்டர் கமலஹாசன் அவர்களுக்கும் ஃபிலிம் ஃபேர் அவார்ட் பெஸ்ட் டேரக்டர் முத்துராமன் அவர்களுக்கும் இந்த திரைப்படம் மூலியமாக வந்து கிடைச்சது. அதே போல் இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைச்சதால் தான் டாப் 22 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக நம்ம டாப் 21 பார்க்க போகிற திரைப்படம், புவனா ஒரு கேள்விக்குறி. இந்த திரைப்படம் 1977 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தில் வந்து சிவகுமார் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லீட் ரோல் வந்து நடிச்சிருப்பாங்க. சுமித்ரா உட்பட பல பேர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்துக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகப்படியாக வந்து கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது. எல்லா திரைப்படத்துக்கும் ஸ்டோரி வைஸ் வந்து சொன்னால் இந்த வீடியோ வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட போயிடும். ஸோ அதனால தான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிட்டு வரேன். முக்கியமான படங்கள் மட்டும் கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னால தான் இந்த படத்தை டாப் 21 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக டாப் 20 பார்க்க போகிற திரைப்படம், குடும்பம் ஒரு கதம்பம். இந்த திரைப்படம் 1981 ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தில் பிரதாப் போத்தன் மற்றும் எஸ் வி சேகர், அதேமாரி சுகாசினி சுமலதா மற்றும் பலர் வந்து இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி கண்டிப்பாக சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சதால் தான் டாப் 20 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் 19 பார்க்க போகிற திரைப்படம், ஊருக்கு உபதேசம். இந்த திரைப்படம் வந்து 1984 வந்து ரிலீஸ் ஆச்சு. எஸ் வி சேகர் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பார். மற்றும் ஊர்வசி, விசு, டெல்லி கணேஷ் மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இணைந்து நடிச்சிருப்பாங்க. விஜய் ஆனந்த்ன்றவங்க வந்து இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த திரைப்படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. ஒரு ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. 150 டேஸ்க்கு மேலே இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. ஊருக்கு உபதேசம் திரைப்படம், அதனால தான் இந்த திரைப்படத்தை டாப் 19 பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியே டாப் 18 பார்க்க போகிற திரைப்படம், வேலைக்காரன் திரைப்படம். இந்த திரைப்படம் 1987 வந்து ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து சரத்பாபு, அமலா பல்லவி மற்றும் பல வந்து இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். பாடலாம் சூப்பராக இருக்கும். தோட்டத்தில் பாட்டு கட்டின்னு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப வந்து சூப்பராக பிடிக்கும் இந்த படத்துல இருந்து. ஸோ இந்த படமும் வந்து மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. மிக்சட் ரிவ்யூஸ் சில இடங்களில் கிடைச்சாலும் சூப்பர் ஸ்டார் அதேமாரி எஸ்பி முத்துராமன் காம்பினேஷனில் ஸோ இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கலெக்ஷன் பெற்று ஒரு நல்லாவே வந்து வரவேற்பு பெற்றுச்சு. அதனால தான் இந்த திரைப்படத்தை வந்து நம்ம டாப் 18 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி டாப்
2017ல பார்க்க போற திரைப்படம் நல்லவன் திரைப்படம். இந்த திரைப்படம் 1988ல வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் நம்ம கேப்டன் அவர்கள் இரட்டை வேடத்தில் அண்ணன் தம்பி நடிச்சிருப்பாரு. ஸோ கேப்டன் அவர்களோட இணைந்து ராதிகா, எம்என் நம்பியார், எஸ் எஸ் சந்திரன் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. சந்திரபோஸ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஸோ கலைப்புலி எஸ் தானு மற்றும் இப்ராஹிம் ராவுத்தர் ரெண்டு பேரும் வந்து ஸோ இணைந்து வந்து தயாரிச்சாங்க நல்லவன் திரைப்படத்தை. மேக்சிமம் வந்து திரைப்படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்து கிடச்சிது. ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த நல்லவன் திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கலெக்ஷன் பெற்று நல்லாவே வரவேற்பு பெற்ற திரைப்படம் தான் நம்ம எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில். அதனால தான் திரைப்படத்தை நம்ம டாப் 17 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 16 பார்க்க போகிற திரைப்படம் பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படம். இது 1987 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் கமலஹாசன் அவர்களோட இணைந்து ராதிகா, ரம்யா கிருஷ்ணன், மனோரம்மா மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. கே ஆர் விஜயா உட்பட இசை நானு இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படமும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. சில இடங்களில் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் கிடைச்சாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. நல்லாவே வசூலில் கல்லாக கட்டி 150 நாட்கள் வரைக்கும் ஓடி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதால் தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 16 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 15 பார்க்க போகிற திரைப்படம் கழுகு திரைப்படம். 1981 ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து ரதி, தேங்காய் ஸ்ரீனிவாசன் மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு இசை நானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைப்பாளர். பிஜிஎம் மியூசிக்லாம் வந்து தெரிக்க விட்டுருப்பாரு. ஸோ இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு பேய் படம் மாரியே இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பஸ் தான். பஸ் வந்து கிஃப்டாக கொடுத்து அந்த பஸ்லேருந்து போவாங்க பாருங்கள். ஸோ அதுலேயும் இதில் ரஜினியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர் கண்ணை பார்த்தாலே வந்து பயமாக இருக்கும். ஸோ ஆனால் அவரை வந்து கொண்டுருவாங்க கடைசியில். ஸோ இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் வேஸ்ட் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. ஒரு ரொம்பவே வந்து ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம் கழுகு திரைப்படத்தை. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படமும் ஒரு நல்லாவே கலெக்ஷன் பெற்று ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது கழுகு திரைப்படம். அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 15 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம டாப் 14 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா 6-60 1979 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஆக்டிங்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது 6-60 அந்த ஒரு டைட்டிலை பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த உழைச்சி ஸோ ஃபேமிலிக்காக அவர் வந்து கஷ்டப்படுறது. ஸோ கடைசியில் அவர் வந்து 60 ஆனதுக்கப்புறம் அப்படியே சேரில் அப்படியே ஆடிட்டு இருப்பார், அப்படியே இறந்துருவார். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த படத்துக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது 6-60. அதுவும் எஸ்பெஷலி இந்த திரைப்படம் சொல்ல போனால் சென்னையில் மிட்லேண்ட் தியேட்டர் அப்படின்ற ஒரு தியேட்டர் இருக்குது. 25 வந்து இந்த திரைப்படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆச்சு. ஐ மீன் 175 ஓடி வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது 6-60 திரைப்படம். அதனால தான் டாப் 14 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக நம்ம டாப் 13 பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ப்ரியா. ப்ரியா திரைப்படம் 1978 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து ஸ்ரீதேவி அவர்கள் வந்து ஸோ ஜோடியாக வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கடைசியில் வந்து நம்ம ஸ்ரீதேவி அவர்களை கிட்னாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கண்ணு தெரியாமல் ஊர் ஊராக அந்த தெரு தெருவாக போயிட்டு கண்டுபிடிச்சி அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப வந்து ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த படமும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேஸ்ட் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த பிரியா திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. இந்த திரைப்படம் வந்து 1978 ஸோ தமிழில் ரிலீஸ் ஆச்சு. 1979 கன்னடாவில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரீதேவி அவர்களோட ஃபஸ்ட்டு கன்னட திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் 13 பிளேஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தபடி நம்ம டாப் 12 பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா அதுதான் 1983 ரிலீஸ் ஆன பாயும் புலி. இந்த திரைப்படம் 1983 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து ராதா, ஜெய்சங்கர், அதேமாதிரி சில்க், சுமிதா, சத்யராஜ் கூட நடிச்சிருப்பாங்க. இசை நானே இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஸோ பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இந்த திரைப்படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடச்சிது. ஸோ அதேமாதிரி ரன்னிங் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மேலே கம்ப்ளீட் பண்ணி இந்த திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக ஒரு மெகா ஹிட் மூவியாகவே வந்து அமைஞ்சது, பிளாக்பஸ்டர் மூவியாக அமைஞ்சது பாயும் புலி திரைப்படம். அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 12 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 11 பார்க்க போகிற திரைப்படம் நெட்ரிகன் திரைப்படம். 1981 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் வந்து நடிச்சிருப்பார், அப்பா மற்றும் மகன். ஸோ இந்த படத்தில் யாரே நடிச்சிருந்தாங்க அப்படின்னா நடிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, சரிதா, அதேமாரி நம்ம கீர்த்தி சுரேஷ் அம்மாவான மேனகா, அதேமாரி விஜயசாந்தி உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க. சரத்பாபு அவர்கள் கெஸ்ட் அப்பீஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி அவர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருப்பார். இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஸோ இந்த படம் வந்து பார்க்கறவங்க யாரும் இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா ரஜினியோட கேரக்டர் எப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து இவர் ஒரு உமனைசர், உமனைசராக இருப்பார், ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப வந்து சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணிருப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. காமெடி கலந்த ஒரு சூப்பர் மூவி அப்படின்னு சொல்லலாம் இந்த நெட்ரிகன் திரைப்படம். அப்பா ரஜினி ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருப்பார், ஒரு வில்லத்தனமாக இருப்பார். மகன் ரஜினி ஒரு நல்லவராக இருப்பாங்க. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு பிளாக்பஸ்டர் மூவின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம் நெட்ரிகன் திரைப்படத்தை. ஸோ நெட்ரிகன் கிடையாது, பல திரைப்படங்கள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்கள் நிறையா சொல்லிகிட்டே வரேன். அதில் எல்லாமே வந்து டைட்டில் வந்து 2K அப்புறம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எஸ்பி முத்துராமன் சூப்பர் ஸ்டார் காம்போவில் இருக்கிற நிறைய டைட்டில் அதில் சொல்லப்போனால் அந்த வேலைக்காரன், மனிதன், குரு, சிஷியன். ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ சொன்ன அந்த நெட்ரிகனாக இருக்கட்டும்,
அழுகாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போகிற முரட்டுக்காலையாக இருக்கட்டும், நிறைய டைட்டில் வந்து அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் அவர்கள். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர்னால தான் இந்த படத்தை டாப் லெவலில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தபடி டாப் டெனில் பார்க்க போகிற திரைப்படம் போக்கிரி ராஜா திரைப்படம். 1982 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் இரட்டை வேடத்தில் வந்து நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஸ்ரீதேவி ஜோடி, கிராமத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ராதிகா அவர்கள் ஜோடியாக வந்துருப்பாங்க. மற்றும் பல ஒரு நட்சத்திர பட்டாளமே வந்து நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தில். மனோரமா உட்பட எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். போக்கிரிக்கு போக்கிர் ராஜான் விடிய விடிய இந்த சாங்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதேமாரி இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு மூவி, கமர்ஷியலாக அந்த திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைச்சது. அதிகப்படியாக வந்து 100-150 நாட்கள் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக போக்கிர் ராஜா திரைப்படம் வந்து அமைஞ்சது. அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் டென்ல வந்து பிளேஸ் பண்ணிக்கோ. அடுத்தபடியாக டாப் நைனில் பார்க்க போகிற திரைப்படம் மிஸ்டர் பாரத் திரைப்படம். 1986 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ இணைந்து சத்யராஜ் அவர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து நடிச்சிருப்பார். மற்றும் அம்பிகா, எஸ்வி சேகர், கவுண்டமணி, ஸோ ரகுவரன், அதேமாரி விசுன், பல நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கும். இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் மியூசிக். அதே போல் சூப்பர் ஸ்டார் படம்னாலே 70s 80s வந்து அதிகப்படியாக வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதேமாரி தான் இந்த திரைப்படம் வந்து தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அவர்களே. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். என்னம்மா கண்ணுன்னு ஒரு பாட்டு வந்து வேற லெவலில் பட்டி தொட்டியெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த இந்த படத்தோட டைட்டில் எடுத்தாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்தோட பாட்டை வந்து திருவிழா ஆரம்பம் படத்தில் நம்ம தனுஷ் அவர்களும் பிரகாஷ் ராஜ் அவர்களும், நம்ம சத்யராஜ் அதேமாரி ரஜினி அவர்களோட ரோலில் வந்து இருப்பாங்க. ரெண்டு பாட்டுமே சூப்பராகவே இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மிஸ்டர் பாரத் திரைப்படம் எல்லாத்துக்கும் தெரியும், தந்தை மற்றும் மகனுக்கான அந்த ஒரு கதை தான். அம்மாவை ஏமாத்தினா அப்பாவான அந்த குற்றவாளி அவர்களை கிளைமேக்ஸில் வந்து நம்ம மகன் அவர்கள் எப்படி எல்லாரும் முன்னாடியே வந்து காட்டுறாரு, சுட்டி காட்டுறாரு அப்படின்றது வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் சத்யராஜ் அவர்கள் வந்து திரிந்திருவார். இந்த திரைப்படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. இந்த படமும் ஒரு கமர்ஷியலான ஒரு திரைப்படம் தான், ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவியாக மிஸ்டர் பாரத் திரைப்படம் வந்து அமைச்சது. அதனால தான் டாப் நைனில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியே டாப் எயிட்டில் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா 1989 ரிலீஸ் ஆன ராஜா சின்ன ரோஜா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இந்த திரைப்படத்திலும் ஹீரோ தான். இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து கௌதமி, ரவிச்சந்திரன், ரகுவரன், சின்னி ஜெயன் மற்றும் ஒரு நட்சத்திர பட்டாலுமே சொல்லலாம், நம்ம ஷாலினி அஜித்குமார் அவர்களோட ஒய்ஃபான நம்ம பேபி ஷாலினி அவர்கள் ஒரு குழந்தை நட்சத்திரம் கதாபாத்திரம் சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணிருப்பாங்க. சந்திரபோஸ் அவர்கள் இசையில் பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும். கிராமத்திலிருந்து பட்டணத்துக்கு ஹீரோ ஆகிறதுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வருவார். அப்போ அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுவார் ரகுவரன் அவர்கள். ஸோ ரகுவரன் அவர்கள் ஸோ ஒரு பணக்கார வீட்டில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற கதை என்ன அப்படின்றது தான் வந்து இந்த திரைப்படத்தோட திரைக்கதையே. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். காமெடி கலந்த, காதல் கலந்த ஒரு சூப்பர் என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இந்த திரைப்படத்துக்கு வந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் ராஜா சின்ன ரோஜா திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சதால் தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் எயிட்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் செவனில் பார்க்க போகிற திரைப்படம் தர்மத்தின் தலைவன். 1988 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார். ஸோ ரெண்டு பேர் பார்க்குற சீன்ஸ்லாம் வந்து இல்லை. பாலு சங்கர்ன்ற கதாபாத்திரம் நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து நம்ம இளைய திலகம் பிரபு அவர்கள் ஒன் ஆஃப் தி ஒரு ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. மற்றும் சுகாசினி, குஷ்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்கும். பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது காரணம் இசை நான் இளையராஜா அவர்களோட இசை. இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் தர்மத்தின் தலைவன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. அடுத்தபடியாக டாப் சிக்ஸில் பார்க்க போகிற திரைப்படம் குரு சிஷியன் திரைப்படம். 1988 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பார். மற்றும் இளைய திலகம் பிரபு அவர்களும் நம்ம ரஜினி அவர்களுக்கு இணையான ஒரு ஒன் ஆஃப் தி ஹீரோவும் நடிச்சிருப்பார். இவர்களோட இணைந்து கௌதமி, சீதா, வினித் சக்கரவர்த்தி, அதே போல் நம்ம ராதாரவி, ரவிச்சந்திரன் மற்றும் பல ஏராள நட்சத்திர பட்டாலுமே வந்து திரைப்படத்தில் நடிச்சிருக்கும். இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்து கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் சென்டிமெண்ட் மூவின்னு கண்டிப்பாக சொல்லலாம் குரு சிஷியன் திரைப்படத்தை. இந்த திரைப்படத்தில் நம்ம மனோரமாவை வந்து சூப்பராக ஏமாற்றுவாங்க நம்ம ரஜினி அவர்களும் பிரபு அவர்களும். அந்த சீன்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதே போல் அந்த கிளைமேக்ஸ் அந்த கொகைக்குள்ளே போவாங்க பாருங்க, அந்த தங்கம் இருக்கிற இடத்துல அந்த சீன்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், பார்க்க வந்து ஆர்வமாக இருக்கும் அந்த திரைப்படம். ஸோ குருசிஷன் திரைப்படத்தோட கிளைமேக்ஸ். அதேமாரி இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ்ஸ் வாங்கி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் சிக்ஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் ஃபைவ்ல பார்க்க போகிற திரைப்படம் நல்லவனுக்கு நல்லவன். 1984 வந்து ரிலீஸ் ஆச்சு. அக்டோபர் மாதம் தீபாவளி அன்றைக்கி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ஏவிஎம் ப்ரொடக்ஷன், முத்துராமன் இவங்களோட காம்போ தான். இசைஞானி இளையராஜா இவங்க அதே காம்போ. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் வந்து நடிச்சிருப்பார். இவருக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இருக்கும். அதேமாரி ராதிகா
மற்றும் வி கே ராமசாமி, வைஜி மகேந்திரன் மற்றும் நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கும். விசு உட்பட இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்களே. பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அதே போல இந்த திரைப்படத்தோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு தொழிலாளி ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ முதலாளி வந்து இவரை வந்து முதலாளி ஆக்கி விட்டுருவாங்க. அந்த முதலாளி யாருன்னா கார்த்திக் அவரோட அப்பா. ஸோ அவரை வந்து தப்பாக புரிஞ்சுப்பார் நம்ம கார்த்திக் அவர்கள். அதனால வந்து நம்ம ரஜினி பொண்ணை வந்து லவ் பண்ணி அவரை வந்து ஏமாத்துவார், அவங்களை விட்டு பிரிப்பார். கடைசியாக வந்து அவங்க சொந்தக்காரங்களான அந்த வி கே ராமசாமி அவங்ககிட்டே வந்து மாட்டிப்பார் நம்ம கார்த்திக் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் காப்பாற்றி அந்த திரைப்படம் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு சூப்பராக வந்து முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இந்த படத்துக்கு அதிகப்படியாக வந்து கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவி. 175 டேஸ் சில்வர் ஜூபிளி கொண்டாடிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக நல்லவனுக்கு நல்ல ஒரு திரைப்படம் வந்து அமைச்சது. அதனால தான் திரைப்படம் நம்ம டாப் ஃபைவ்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த நம்ம டாப் ஃபோரில் பார்க்க போகிற திரைப்படம் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படம். இந்த திரைப்படம் 1983 வந்து ரிலீஸ் ஆச்சு. கமலஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் வந்து நடிச்சிருப்பார் அண்ணன் தம்பின்னு. கமல் அவர்களோட இணைந்து ராதா, சுலக்ஷனா, ஜமுனா, வினி சக்கரவர்த்தி மற்றும் ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கும். இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் தான். ஸோ நான் எப்படி முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்த ஏவிஎம், எஸ்பி முத்துராமன், இளையராஜா இவங்க கூட்டில் ரஜினி இருந்தாங்க. ஆனால் இந்த ரஜினிக்கு பதில் இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள். இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவி. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் வந்து ஓடிச்சு இந்த திரைப்படம். கிட்டத்தட்ட ஒரு 250 275-280 நாட்கள் வரைக்கும் திரையரங்கில் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம வந்து டாப் ஃபோரில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம டாப் த்ரீல பார்க்க போகிற திரைப்படம் ரஜினிகாந்த் நடித்த மனிதன் திரைப்படம். 1987 தீபாவளிக்கு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்த இந்த திரைப்படத்தில் ரூபினி, ரகுவரன், ஸ்ரீவித்யா, அதேமாரி ஜெய் கணேஷ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் வினு சக்கரவர்த்தி, செந்தில் உட்பட பல பேர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு சந்திரபோஸ் அவர்கள் இசையமைப்பாளர். பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும், எல்லா பாட்டுமே ரொம்ப வந்து அருமையாக இருக்கும். காலக்கால முரட்டுக்கால வந்து எல்லா பாட்டுமே அருமையாக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடைச்சிது. இந்த படத்தில் ரகுவரன் அவர்கள் ஒரு கொடூரமான ஒரு வில்லனாக வந்து நடிச்சிருப்பார். ஸோ அப்பாவே வந்து கடைசியாக சாவலா அப்படின்ற மாரி பாம்பு வச்சுட்டு அவர் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிடுவார். இந்த திரைப்படத்தோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசையில் பிறந்தவங்க வந்து ஸோ திருநாளாக தான் இருப்பான் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட் மாரி இருக்கும். ஸோ கடைசியில் வந்து எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி நல்லவர் அப்படின்னு நிரூபிப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த திரைப்படம் வந்து நான் சொன்னால் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும், இந்த படம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து 175 டேஸ் மேலே அதிகப்படியாக திரையரங்கில் ஓடிருக்கு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனப்போ நம்ம கேப்டன் அவர்களுக்கு உழவன் மகனும், சட்டம் ஒரு விளையாட்டும் ரிலீஸ் ஆச்சு. அதேமாரி உலகநாயகன் அவர்களுக்கு நாயகன் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த நான்கு திரைப்படமும் சக்கப்போடு போட்டுச்சு தீபாவளிக்கு 1987. மொத்தத்தில் இந்த மனிதன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சதால் தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் த்ரீல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியே நம்ம டாப் டூவில் பார்க்க போகிற திரைப்படம் சகல கலா வல்லவன். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்தாங்களோ இல்லையோ அதில் இளமை இதோ இதோன்னு ஒரு ஹாப்பி நியூ இயர் ஒரு சாங் ஒன்று இருக்கும். அது ஒரு நியூ இயர் வந்தாலே வந்து இந்த பாட்டை வந்து போட்டுருவாங்க. அந்தளவுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு. அந்த படம் தான் சகல கலா வல்லவன். 1982 வந்து ரிலீஸ் ஆச்சு. கட்ட வண்டி கட்ட வண்டின்னு ஒரு கிராம பின்னணியில் கமலஹாசன் எப்படி இருந்தாரோ பின்னாடி வந்து இளமை இதோ இதோன்னு ஒரு டவுனில் வந்து கமலஹாசன் அப்படியே சேஞ்ச் ஆகிடுவார். இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து 25 weeks 175 டேஸ்க்கு மேலே அதிகப்படியாக ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சு. வசூல் ரீதியாக வந்து நல்லாவே வந்து கல்லா கட்டின படம் தான் இந்த சகல கலா வல்லவன். ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் டூவில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம டாப் ஒன்ல பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா அதுதான் மொரட்டுக்காலை, ஏவிஎம்மின் மொரட்டுக்காலை. இந்த மொரட்டுக்காலை திரைப்படத்தோட சக்ஸஸ்லாம் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 1980 இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பொதுவாக என் மனசு தங்கம் அப்படின்னு. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து இந்த திரைப்படத்தில் தான் வந்துச்சு. அதேமாரி ஒரு பெஸ்ட் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதுவும் வந்து இந்த திரைப்படம் மூலமா தான் அமைஞ்சது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு. இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து யாரை நடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரதி, அதேமாரி ஜெய்சங்கர் அவர்கள். பல படத்தில் ஹீரோ இம்பன் ரோல் நல்லவராக நடிச்சிட்டு இருந்தவர் வந்து நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்திலே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து முதல் முறையாக வில்லனாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொரட்டுக்காலை திரைப்படம் தான் ஜெய்சங்கர் அவர்களை. அதே போல் வைஜி மகேந்திரன், தேங்காய் ஸ்ரீனிவாசன் மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன், இசைஞானி இளையராஜா மியூசிக்கில் பாடலாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அதேமாரி இந்த மொரட்டுக்காலை திரைப்படமும் ஒரு கமர்ஷியலான ஒரு மூவி தான். ஸோ ஒரு கமர்ஷியல் மூவி, அதேமாரி ஒரு 175 நாட்களுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் ரஜினி அவர்களை வைத்து மொரட்டுக்காலைக்கு முன்னாடி வந்து கமல் அவர்களோட இணைத்து நிறைய படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. அதேமாரி சிவகுமார் அவர்களோட போனா ஒரு கேள்விக்குறி அப்படி இப்படின்னு இம்பார்ட்டன்ட் ரோலு, ஸோ செகண்ட் ரோல் அந்தமாரி இயக்கியிருக்காரு. இந்த மொரட்டுக்காலை திரைப்படத்துக்கு அப்புறமா வந்து பல படங்கள் வந்து ரஜினியை வச்சு இயக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த மொரட்டுக்காலை மட்டும்தான். சாதாரணமாக பிள்ளையார் சொல்லி போடல, பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லா கட்டி ஒரு சாதனை படுத்தி ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சது 1980. அதில்
அதுலேருந்து சூப்பர் ஸ்டார் அதேமாரி நம்ம எஸ்பி முத்துராமன் கூட்டணி வந்து ஸோ வருஷம் வருஷம் பல படங்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் ஓவரால் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த திரைப்படம் நம்ம டாப் ஒனில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்களோட இயக்கத்தில் டாப் 25 திரைப்படங்கள் நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் ஏதாவது முரட்பாடான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் கண்டிப்பாக வந்து சில படங்கள்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இதை சர்ச் பண்ணி ஒரு வீடியோ உருவாக்குறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் 72 திரைப்படங்களில். ஏன்னா அந்த எஸ்பி முத்துராமன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் இயக்குனர். ஸோ அதனால தான் ஸோ ஏதோ கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்சது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்டாக வந்து நான் வச்சிருக்கேன். டாப் ஒன்லேருந்து டாப் 25 வரைக்கும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்றது வந்து நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.